பாத்தீங்களா சார், நான் வேல கொஞ்சம் முக்கியமான வேலையில இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு நானும் வினவும் ஜோடியா வந்து ஜெகஜோதியா வாழ்த்திடுறோம் போங்க. சுஜாதா கார்த்திக் கல்யாணம் எல்லாமே நம்மளால நடக்க போகுது. அம்மா, சம்பந்தி சொன்னதுதான், நீங்க மனசுல எந்த கவலையும் வச்சுக்க வேண்டாம். பிரகாஷ் சத்யா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் வருவாங்க. அவங்க சண்டையை தான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமே, நிச்சயம் சேர்ந்து வருவாங்க. என்னது, சேர்ந்து வருவாங்களா? எங்க கோர்ட்டுக்கா? என்ன தம்பி சொல்றீங்க? அட, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? முதல்ல பிரகாஷ் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டான். அதுக்கு போடா போடா பொட்டக்கண்ணா, போய் பாடுற நெட்டக்கண்ணான்னு சத்யா கையெழுத்து போட்டு அவன் முகத்தை தூக்கி எரிஞ்சிருச்சு. உண்மையாவ சொல்றீங்க? அட, ஆமாங்க. ஏயா, இதெல்லாம் இவங்க கிட்ட நீங்க சொல்லலையா? சண்டை சச்சரவு இருந்தாலும் என் மகன் அந்த வீட்டுல வாழறான்னு சொல்லுவா. ஆனா இப்ப சத்யா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அத்தை மாமா, நான் உங்களுக்கு மருமகளா இருப்பேன், ஆனா உங்க பையனுக்கு பொண்டாட்டியா இருக்க விருப்பம் இல்லைன்னு பாத்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம் ஐயா? எனக்கும் இது விஷயமா ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனா சத்யா மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சத்யா யார விட்டு கொடுக்கறாளோ இல்லையோ, அத்தை மாமாவான உங்களை நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையில தாமா நாங்க இருக்கோம். அம்மா, கொஞ்சம் அப்படி வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிளீஸ்மா, வாங்கம்மா, வாங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. வரும்போது கூட சம்பூர்ணம் சொன்னான், பிரகாஷ் மாப்பிள்ள இன்னும் கோவமா இருக்காரு, நீங்க அங்க போனா பார்த்து பேசுங்கன்னு. ஆனா சத்யா சொல்லுங்க. அம்மா, நீங்க பெரிய இடம். இத சொல்லத்தை என்ன வெளிய கூப்பிட்டீங்க? அதுக்கு இல்லம்மா, அன்னைக்கு கணேசனுக்கு 10,000 ரூபாய் பணம் தரணும் சொல்லி எனக்கு நீங்க வளவிருச்சீங்க. சரி, நானும் விழுந்துட்டேன். கடைசியில அந்த திருட்டு கல்யாணத்தை என் தலைமையில, உங்க தலைமையில நீங்க நிறுத்திட்டீங்க. ஆனா அந்த 10,000 ரூபாய் இன்னும் வரலையாம்மா. நான் எதுக்கு உங்களுக்கு 10,000? என்னம்மா, நீங்களே இப்படி மாத்தி பேசினா எப்படி? இத்தனைக்கு மேல நான் அதை பண்ண போய் தானே அது நடந்துச்சு, அது நடக்க போய் தானே இது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? நாங்க அதை பண்ணாம. ஆமா, அப்புறம் அது நடந்துச்சா? ஆமா மூர்த்தி, அப்புறம் என்ன? அது நடக்க போய் தானே இன்னைக்கு இது நடக்க போகுது. பாருங்க மூர்த்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அது நடக்கணும்னா இது நடந்திருக்கணுமே. அசாமா, அன்னைக்கு அது நடந்துச்சு, அதுக்கு அப்புறம் தானே அது நடந்துச்சு. ஆமா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இது நடந்துச்சு. ஐயோ அம்மா, நீங்க எதை சொல்றீங்க? நீங்க எதை சொல்றீங்க? அது அன்னைக்கு நடந்துச்சாமா? ஆமா, அதுக்கு அப்புறம் தான் அது நடந்ததே. ஐயோ அம்மா, என்னம்மா குழப்பறீங்க? அண்ணா சத்யா இப்படி பண்ணுவான்னு? ஐயா, ஒரு நிமிஷம் சொல்லு. சம்பூர்ணம், என்ன சென்ன, மாப்பிள்ள இருந்தாரா, ஏதாவது பேசினாரா? எல்லாம் நல்லா தானே முடிஞ்சது? பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம்மா. சத்யா என்ன சொன்னா? உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாளா? சம்பூர்ணம், இங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சுமா? என்னென்ன சொல்றீங்க? சத்யா மாப்பிள்ள கேட்டாருன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க. அண்ணே, என்ன சொல்றீங்க? சத்யாவை அப்படி செஞ்சா? சத்யா மேல எந்த தப்பு இல்லைன்னு சிதம்பரம் ஐயா சொல்றாரு. முழுக்க முழுக்க மாப்பிளையோட பிடிவாதன்னு சொல்றாரு. அதுக்காக சத்யா எப்படி நான் கையெழுத்து போடலாம்? ஏற்கனவே தாரணி கையெழுத்து போட்டு இப்பதான் அது ஓஞ்சது. இப்ப சத்யா கையெழுத்து போட்டு என்னென்ன இது? கவலைப்படாம அமைதியாரு. சத்யாட்ட பேசாம எதுவும் தெளிவா தெரியாது, அவ கிட்ட பேசுவோம். இப்படி ஆளாளுக்கு என் தலையில குண்டை தூக்கி போடுறாங்களே என்ன? சம்பூர்ணம், அழாதம்மா, பேசுவோம். கடவுளே! அம்மா, என்னம்மா ஆச்சு? நான் என்ன தண்ண சொல்லுவேன், என் பொண்ணுங்களுக்கு ஏன் இப்படி சோதனை? அஞ்சலி, மாப்பிள்ள கையெழுத்து கேட்டாருன்னு சத்யா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாளா? அம்மா! ஆமாண்டி, மாமா அங்க இருந்துதான் விஷயத்தை கேள்விப்பட்டு சொன்னாரு. இப்பதான் தாரணியோட வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சது. அதுக்குள்ள சத்யாவோட வாழ்க்கையில. அம்மா, ஒருவேளை நேத்து நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாமா,
சத்யாக்காக்கு ஃபோன் பண்ணி நேத்து இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அக்கா அதுக்கு கோவப்பட்டு இப்படி செஞ்சிருப்பாங்களோ. நீ என்ன சொன்ன? அது நேத்து மாமா சோத்த விட்டுறிஞ்சத சொன்னமா. ஒருவேளை அக்கா அதுக்காக. அடிப்பாவி அடிப்பாவி, ஏன் இப்படி பண்ண? நீ நல்லா இருப்பியா? இதெல்லாம் நீ தான் பண்ணிருக்கியா? இத அவகிட்ட சொல்லலன்னு யாரடி அழுதா? கடைசியில நீயே அவ தலையில மண்ணை வாரி போட்டுட்டியே. அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுமா, அக்கா இந்த முடிவுக்கு போவாங்கன்னு நினைக்கல. மாமா மேல உள்ள கோவத்துல சொல்லிட்டேம்மா. போங்கடி போங்க, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுங்க. ஒன்னும் ஆகலப்பா. சரி நீ எதுக்கு வந்த, என்ன விஷயம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் எப்பவும் போலதான் பேசுறேன். உனக்கு ஒரு மாதிரி பட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லத்த அண்ணி, அவதா வேலைக்கு போயிருக்கான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன, அவளை பார்க்கதான் வந்தியா? அத்த சொல்லுப்பா. என்னத்த, நானே நொந்து போய் வந்திருக்கேன் அண்ணியை பார்த்து பேசலான்னு. ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? ஓ மனசு நொந்து போச்சுன்னா அதுக்கு திலகா என்ன பண்ணுவா? உன் கவலை எல்லாம் கேட்டா போதுமா? அவ வேலை வெட்டிக்கு போக வேண்டா. அத்த என்ன சொல்றீங்க, என்ன சொல்லுங்க நேத்து நல்லதானே பேசுனீங்க அம்மாப்பா நேத்து நல்லதான் பேசுன அதுக்காக அதுதான் சாக்குன்னு எப்ப பார்த்தாலும் மனசு நொந்து போச்சு கவலைன்னு இங்கே வந்தா எங்க பொழப்பு என்னப்பா அவருது எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதுல உன் கவலை வேறையா எங்களுக்கு உனக்கு என்னப்பா கவலை நீதான் யார் பேச்சு கேட்காமலே இருக்கிய இதுல திலகா சொல்லி என்ன நான் சொல்லி என்ன அத்த நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க நான் ஒரு விஷயத்தை பத்தியும் பேசலப்பா உன் பொண்டாட்டி கிட்ட உக்காந்து பேச
பேசுறீங்க? அவ என் பேச்ச கேட்காம அவ இஷ்டத்துக்கு. என்ன அவ இஷ்டத்துக்கு? நீ தானப்ப விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து கேட்ட, அவ போட்டு கொடுத்துட்டா. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஓ மேல தானப்பா தப்பு. என்ன சொல்றீங்க? சத்யா கையெழுத்து போட்டு கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது யார் சொன்னா? என்ன நடந்தது நடந்தது தானே. இத பாருப்பா, நீ இப்படி சண்டை போடுறது, திலகா கிட்ட கவலை எல்லாம் கொட்டுறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? முதல்ல இத உங்களுக்கு சொன்னது யாரு? அத விடுப்பா, சும்மா அதையே பேசிக்கிட்டு இதுக்கு எதுக்கு அதிர்ச்சி அடையற? பேசாம போய் சத்யா கிட்ட பேசி சேர்ந்து வளர வழிய பாரு. என்ன பேசுறீங்க? அப்பா பண்ணது சரின்னு சொல்றீங்களா? சரியோ தப்போ அது உங்க குடும்ப பிரச்சனைப்பா. அதையெல்லாம் என் பொண்ணு கிட்ட பேசி உன் துக்கத்தை போக்கிக்க. அவ என்ன வடிகாலா? அவ மனசுல நிம்மதி வேண்டா? எனக்கு என்னவோ உங்க குடும்பத்தோட போக்கே சரியில்லைன்னு தோணுது. உன் அண்ணன் அதான் என் மாப்பிள்ள, இப்படிதான் பொண்டாட்டியோட பேச்ச கேட்காம திரிஞ்சாரு, இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்போ நீ சத்யா கிட்ட விவாகரத்து கேட்டு அவளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. உங்க குடும்பத்துக்கே என்ன சாபமா? யாருமே நல்லா வாழக்கூடாதுன்ட்டு. ஏன்பா, சத்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வச்சு குடும்பம் நடத்த தெரியாம இனி நீ என்னதான் பண்ணுவ? உனக்கெல்லாம் காயத்ரி மாதிரி வீம்ப சண்டை போடுற கிடைச்சிருந்தாக்கா அடுத்த நாளே அத்து விட்டுருப்பேன். உன் குமாரனை என்ன பண்றாரு? எங்க எப்படி எதை விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்றாரு. அப்படிப்பட்டவளையே உன் அண்ணன் நல்லபடியா வச்சு காப்பாத்தல? சத்யா பாவம், நீ சொல்றதையெல்லாம் நம்புறவ. சத்யா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ, அவளை பிரியணும்னு நினைக்கிற? இத பாருப்பா, நானும் கல்யாணம் புருஷன் குழந்தைன்னு வாழ்ந்தவதான். எனக்கு ஒரு கஷ்டம்னா அவரும், அவருக்கு ஒரு கஷ்டம்னா நானும் துணையாதான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்.
ஆனா உன்ன மாதிரியா அடிச்சிட்டு விட்டு கொடுக்காம திமிரா நடந்தா போது நிறுத்துறீங்களா என்னத்த விட்ட பேசிக்கிட்டே போறீங்க ஆமாப்பா நல்லது சொன்னா கோவம் வரதா செய்யும் நீ முதல்ல கிளம்பு நான் போக தான் போறேன் உட்கார்ந்து உங்க கையில விருந்து சாப்பிட வரல ஏதோ நான் என் அண்ணிய பார்த்து மனசு காரதுல பேசலாம்னு வந்தா ஒரேடியா வார்த்தை விடுறீங்க எனக்கு வாழ தெரியலையா ஆமாப்பா வாழ தெரியாம தானே இங்க வந்து போலம்பற நான் உங்ககிட்ட பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல நான் என் அண்ணி கிட்ட பேசிக்கிறேன் அவ கிட்ட பேசி என்ன ஆக போகுது அவ மனசுல என்ன ஓடுதுன்னு உனக்கு என்ன தெரிய போகுது உனக்கு உன் கவலை எல்லாம் கொட்டினா போதும் அதோட எல்லாம் முடிஞ்சு போய்டும் இப்போ நான் என் மனசுல உள்ளதையா பேசுறேன் அவ மனசுலயும் அதான் இருக்கு என்ன சொல்றீங்க பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா வாழ தெரியலனா எந்த பொம்பள தான் நல்லா பேசுவா ஏதோ நீ அவசரத்துக்கு உதவி செஞ்ச ஹாஸ்பிடலுக்கு நீ தான் வந்து பார்த்த அத மனசுல வெச்சிக்கிட்டு தான் அவ உன்கிட்ட பட்டும் படாம பேசிக்கிட்டு இருக்கா ஏ இதுக்கு முன்னால எத்தனையோ தடவை அந்த மாதிரி பேசிக்கிட்டு தானே இருந்தா அப்ப அண்ணி என்ன தொந்தரவா நினைக்கறங்களா ஆமாப்பா தொந்தரவா நினைக்கறங்கன்னு வாய் விட்டா சொல்ல முடியும் நீ அத புரிஞ்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் கவலை கஷ்டம் மனசு நொந்து போய் ஆறுதல்னு இங்க வந்தா அவளுக்கு வேற வேலை வெட்டி எதுவும் கிடையாதா அவ கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் ஏதோ மச்சினன்னு கடிஞ்சு பேச முடியாம என்கிட்ட புலம்புறா அந்த புலம்பல தான் நான் உன்கிட்ட சொல்றேன் அதான் அவ குணம் மூஞ்சில அடிச்ச மாதிரி அவளுக்கு பேச தெரியாது நான் கொஞ்சம் சத்தமா பேசுற அவ்வளவுதான் இது ஏன் பேச்சு இல்ல திலகா பேச்சுதா போ பொண்டாட்டிய வச்சு குடும்பம் நடத்த பாரு பாவம் பிரகாஷ் தம்பி அது மனசுல என்ன நினைச்சுச்சோ இருக்கட்டும் சத்யா கூட நல்லா வாழணும்னு நினைச்சுதானே பேசணும் மச்சான் ஸ்வீட் எடுத்துக்கடா ஸ்வீட்டா எப்பவுமே என்ன எதிரி மாதிரி பாப்பீங்க இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்க என்ன விஷயம் அதுவா அது ஒண்ணு இல்ல மச்சான் நம்ம நண்பன் ஒருத்தன் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கு அது என்ன நடந்துச்சு யாருக்கு எல்லாம் உனக்கு தான்டா எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம் கல்யாணம் நின்னு போச்சாமே தங்கச்சிக்காக தாரணை ஏத்துக்கிட்டியாமே இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணு இல்லடா தங்கச்சிக்காக எதையும் செய்வேன்னு விட்டு கொடுக்குற சுரேஷ் தாண்டா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தான் இப்ப மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிட்டாண்டா ஆமா மச்சான் உனக்கும் தாரணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நாங்க நீங்க நல்லா இருக்கணும் ஜோடியா சந்தோஷமா வாழணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்காதா ஸ்வீட் எடுத்துக்கடா நான் எடுத்துக்கலாமா என்னன்னா நான் எடுத்துக்கவா நீ எதுக்கு எடுக்கணும் உன்னால தானே எல்லாமே கெட்டு போச்சு அண்ணா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைச்சேன் அது விஷயமா இவர்கிட்ட நானே பல தடவை பேசியிருக்கேன் அதுக்கெல்லாம் மேல சில விஷயங்கள் நடந்து போச்சுனா தாரிணி சுரேஷ் அம்மாக்கு விஷம் கொடுத்தாங்கற நினைப்புல தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு அரை மனசா சம்மதிச்சேன் ஆனா இப்ப பழையபடி எல்லாமே நடந்துருச்சு உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம்தான் சௌமியா என்ன சொல்ற எனக்கு சந்தோஷம்தான் சுரேஷ் ஆனா நான் எடுத்துக்கவா சாரிமா நீ இப்படி எல்லாம் யோசிப்பானு உங்களுக்கு தெரியாம போச்சு அண்ணா கனவனை இழந்து தவிக்கிற பொண்ணோட வலி என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நானே தாரிணி வாழ்க்கையை கடுக்க பாப்பேனா Thanks now. மச்சான் பாத்தியா சௌமியா மனசுலயும் அதான் ஓடுது புரிஞ்சுக்கோ ஸ்வீட் எடுத்துக்கடா இதெல்லாம் இன்னைக்கு டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க ஓகே மேடம் சௌமியா என்ன பேசுற நீ நான் உண்மைதான் பேசுறேன் சுரேஷ் ஆரம்பத்துல நீங்க நல்ல ஃப்ரெண்டா இருந்தீங்க நானும் அப்படிதான் இருந்தேன் தாரிணி கூட சேர்ந்து வாழ்னு சொன்னப்போ நீங்களும் என் மேல கோவப்பட்டீங்க சௌமியா இத நீ முழு மனசோட தான் சொல்றியா ஆமா சுரேஷ் நீங்க எனக்கு ஆறுதலா இருந்தீங்க அதுக்கு மேல உங்க கல்யாண வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் அத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் தாரிணி அத்தைக்கு விஷம் கொடுத்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை குத்துனாரு அந்த குற்ற உணர்ச்சி தான்
நம்மள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு என்னைக்காவது உங்களை நான் கேட்டிருக்கேனா? இல்லையே. உங்களுக்கு கத்தி குத்து பட்டதுல இருந்து நான் உங்களை கூட இருந்து கவனிச்சிட்டேன். அதுல என் மேல உங்களுக்கு லவ் வந்தது. என் அம்மா அப்பா உங்க வீட்டுக்கு வந்து நீங்களும் என் அம்மா அப்பாவும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. அதனால தான் நான் ஓகேவே சொன்னேன். சாமியா. சுரேஷ், நான் உங்களை மறக்க முடியல சொல்லல. தாரணிய திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களை அண்ணன்லாம் கூப்பிட மாட்டேன். நான் உங்களை விரும்பினது உண்மை. நீங்க என் அம்மா அப்பா கிட்ட நேரடியா பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்பதான் நான் உங்களை என் மனசுக்குள்ளேயே நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே சுரேஷ், நான் முதல்ல அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தான் தப்பா போச்சு. உங்க விஷயத்துல எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு நினைச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைச்சது நடக்கல. சாரி சௌமியா, என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுலையும் நினைக்கல. அவ என்ன என் கையை கட்டி போட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கு யாருன்னு முடிவு பண்றது நம்ம கையில யாருக்கு? எனக்கு தாரணி மேல எந்த வருத்தமும் இல்ல சுரேஷ். அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான். சாரி சௌமியா, நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். இல்ல சுரேஷ், யதார்த்தம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்க. உங்க சூழ்நிலையில எந்த ஆம்பளையும் இப்படிதான் முடிவெடுப்பான். நீங்களும் அதைத்தானே பண்ணிருக்கீங்க. ஆனா சுரேஷ், தாரணி உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சதுனால நான் உங்களை மறக்க முடியாது. முடியும்னு தோணல. நான் உங்களை காதலிச்சு அந்த காதல் ஜெயிக்கும்னு நினைச்ச, ஆனா அதுவும் முடியல. உங்களை மறக்க முடியாது. மறக்க ட்ரை பண்ற கஷ்டம்னு தான் தெரியுது, ஆனா அதான் யதார்த்தம். நான் வரேன் சுரேஷ். சே, சௌமியாவை எவ்வளோ காயப்படுத்திருக்கோம். ஒரு பொண்ணு இப்படி வருத்தப்பட வச்சிட்டோமே. சத்யா. இல்லை கார்த்திக், எல்லாமே தலைக்கு மேலே போயிடுச்சு. அதான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். இல்ல சத்யா, நீங்க அவசரப்பட்டு நீங்க நான் சொல்லுவேன். பிரகாஷ் கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். கார்த்திக், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் இதுவரைக்கும் அவசரப்பட்டோ இல்ல நிதானம் இல்லாமலோ எந்த முடிவும் எடுத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பேன். பிரகாஷ் விஷயத்துல அதுக்கு மேலேயும் பொறுத்தேன். ஆனா அவரு இல்ல சத்யா, பிரகாஷ் முரட்டுத்தனம் உங்களுக்கே புரியும். புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக். அதுக்காக அவர் ஒரு எல்லைக்கு மேல போறதை என்னால அனுமதிக்க முடியாது. ஒரு மனைவியா அவர் செய்யற எல்லா காரியத்தையும் நிதானமா தான் அணுகுனேன். ஆனா அவருக்கு கோபம் அளவுக்கு மீறி போயிடுச்சு. அது எங்க அம்மாவை ஹர்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்குமே என்னோட பொறுமை தான் காரணம். பிரச்சனைன்னு வந்தப்பவே நான் கட்டுன்னு கரெக்டா பேசியிருந்தா சரியா இருக்குமோ என்னவோ விட்டு கொடுத்தேன். அது இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக எங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க பாவம், என் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த உறவா பாதுகாப்பா என் அப்பாவுக்கு பிறகு இருந்தது நான். அவங்க என்னையே விட்டு கொடுத்தாங்க. ஆனா பிரகாஷ் அவங்கள வெறுத்து பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு தான் என்ன சார்ந்தவங்க மேல எல்லாம் வெறுப்பு உண்டாக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், கையெழுத்து போட்டா அவர் மனசு நிம்மதி ஆயிடும்ல, அதான் கையெழுத்து போட்டுட்டேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு மனைவியா கணவன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்ல, அதான் நிறைவேற்றி வச்சுட்டேன். இல்ல சத்யா, உங்க கல்யாணத்தப்ப நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுவும் இல்லாம நீங்க கன்சீவ் ஆனப்ப நான் இன்னும் சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைக்கீழா இருக்கு. சத்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா பிரகாஷ் கிட்ட இந்த விஷயமா பேசிட்டா? வேண்டாம் கார்த்திக், நீங்க இந்த விஷயமா எது பேசினாலும் பிரச்சனை பெருசாகுமே தவிர வேற எதுவுமே நடக்காது.
நீங்க போய் பேசினா அவர் உங்களையே அவமானப்படுத்துவாரு. எனக்காக நீங்கயே அவமானப்படணும். திலகக்கால இருந்து எத்தனையோ பேர் எனக்காக பேசி அவமானப்பட்டிருக்காங்க. அவமானப்பட்டவங்க எண்ணிக்கைதான் அதிகம். இனிமே அந்த தப்பு செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. சத்யா வேண்டாம் கார்த்திக், இப்ப நான் வந்தது என்னோட வேலை விஷயமா. இங்க ஏதாச்சும் வேலை இருந்தா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் வேற இடங்களுக்கு வேலை தேடி போயிருப்பேன். இது பழகின இடம், அதனாலதான் வந்தேன். நான் என் மேரேஜ் விஷயமா கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா இங்கேயே வேலை பாக்குற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி தரேன். கார்த்திக், என்ன கார்த்திக் இது? எனக்காக நீங்க ஏன் ஜாப் எல்லாம் கிரியேட் பண்ணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க மேரேஜ் விஷயத்த பாருங்க, நான் மற்ற இடங்களை வேலை தேடி பாக்குறேன். சத்யா, என் மேல ஏதாவது கோபம்? எனக்கு ஒரு கோபமும் இல்லை கார்த்திக், நான் வரேன்.